ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர்ஸ். இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜஜ்ஜு கேஸில் இருக்கக்கூடிய அன்சால்வ்டு மிஸ்டீரியஸ் குவெஸ்டின்ஸ்லாம் என்னென்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேள்விகள்லாம் நமக்கு இருக்குது, ஆனால் அதுக்கான விடைகள் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் சாப்டரில் எகே சொன்னால் மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போ வரையுமே பல ஃபேன்ஸ்கிட்ட இந்த குவெஸ்டின் மட்டும் பரவலாக போயிட்டே இருக்குது. அப்பேற்பட்ட கேள்விகள் என்ன, இதை தாண்டி இப்போது ஒரு சில கேள்விகளுக்கு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்லேயே லைட்டாக பதில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதையும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். நேற்று நம்ம சாப்டர் 258க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அன்சால்வ் மிஸ்டரிஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டது. அதில் நம்ம கேட்ட கேள்விக்கு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய சாப்டரில் அதுக்கான விடை கிடச்சிருக்கு. எப்படின்னா, நம்ம யூஜியோட அப்பா அம்மா இந்த மாதிரி கெஞ்சாக்கு ஜின்னட்டு அதரே அந்த மாதிரி அதை பேசிட்டு அப்படியே இவங்களுக்கும் சுக்குனாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில தியரிஸ்லாம் லைட்டாக பேசியிருப்போம். அது என்னன்னு தெரில, கெகே சொன்னால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கூட அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ கெகே ஃபைனலி சொல்லிட்டாரு. சுக்குனா அவரோட பிரதரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேயே சாப்பிட்டுருக்காரு. பட் கெஞ்சாக்கும் அந்த சோலை வந்து ஜின்னுட்டு அதரையை வந்து ப்ரொசஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கப்பில் இருந்து தான் யூஜியை இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து உருவாக்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது சுக்குனாவோட பிளட்டும் சேர்ந்து கெஞ்சாக்கோட பிளட் அண்ட் பவரும் சேர்ந்த ஒரு மிக்சராக தான் இங்கே நம்மளோட யூஜி இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்காரு அப்படின்ற மாதிரி கெகே ஃபைனலாக அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாரு. இதை தாண்டி இன்னும் ஒரு சில முக்கியமான கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து எப்போ ஆன்சர் பண்ண போகிறான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்த்தலாம். இது எனக்கு மட்டும் இல்லாமல் பல ஃபேன்ஸ்க்கும் தோணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. இதெல்லாம் மறந்து கதை எங்கேயோ போயிட்டுருக்கே, இதுக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லுங்கடா அப்படின்னு கேட்கக்கூடிய பல முக்கியமான கேள்விகளை இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேள்வி என்னென்னா, சுக்குனா கிட்ட மொத்தம் 20 விரல், அதில் எப்படியோ 19 விரலை சாப்பிட்டார். அந்த ஒரு விரல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது தியரிஸ் படி பார்க்கும்போது அது நிறையா இருக்குது. எப்படின்னா, ஒன்று கோஜோட்ட இருக்குன்றாங்க. கோஜோக்கு மட்டும்தான் அந்த இடம் தெரியும், அவர் இப்போ இறந்துட்டாரு, அந்த விரல் வந்து சுக்குனா கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஒரு பக்கம் இன்னொரு தெரியும். மறுபக்கம் யூட்டா அதை வந்து எடுத்துட்டாரு. ஸோ யூட்டா கிட்ட மட்டும் கோஜோ சொல்லிட்டு செத்துட்டாரு. அந்த ஒரு விரலை யூட்டா எப்பயோ வந்து எடுத்துட்டாரு, அதை அவர் சாப்பிடவும் செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி மறுபக்கம் ஒரு தியரி போயிட்டு. அப்படி யூட்டா சாப்பிட்டுட்டார்னா ஏன் அவர் வந்து சுக்குனா லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பீங்கா மாறல? இல்லைன்னா சுக்குனா அதை வந்து சென்ஸ் பண்ணியிருப்பாரு, பிகாஸ் அது அவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தானே, ஈஸியாக சென்ஸ் பண்ணி அதை வந்து வெளியே எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இதை தாண்டி பவர் அப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டாக்கு கிடச்சிருக்கோம். அது சுக்குனாக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மெட்டீரியல் தானே. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு கேர்ஸ் மெட்டீரியல்லேருந்து இவருக்கு பவர்ஸும் கிடச்சிருக்கும். ஸோ யூட்டா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாத சுச்சுவேஷனுக்கு போயிட்டார், லைக் சுக்குனாவோட ஸ்லாசஸ் மூலமாக. அப்படி பார்க்கும்போது யூட்டா கிட்ட இருக்கா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இதை தாண்டி டென்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல அதை மறைச்சு வச்சிருக்காங்க. சோ டென்ஷனை ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி பாக்கும்போது அந்த இடத்துல இது இருந்தாதான் கரெக்டா இருக்கும் சொல்லி மறைச்சு வச்சிருக்காங்க. ஜுஜுட்சு சாசரஸ் அந்த ஹைல இருக்கக்கூடிய முக்கியமான மெம்பர்ஸ்லாம் அங்க மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் மறுபக்கம் ஒரு தியரி போயிட்டு இருக்கு. அந்த ஃபைனல் ஃபிங்கர் என்னதான் ஆச்சு, அது சுக்குனா கைக்கு வருமா இல்ல வேற யாராவது அதை அச்சீவ் பண்ணுவாங்களா அப்படின்றத காமிங் சாப்டர் பார்த்தா தான் தெரியும். இது தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வியா பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்தது என்னன்னா, ரேவான் சுக்குனாக்கான ஆர்ஜின் என்ன, அவருக்கான கதை என்ன அப்படின்னு கேட்டுருந்தாங்க. இப்போ பார்ட் ஆஃப் ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அவங்க அம்மாவோட வயிற்றுல சின்ன வயசுல இருக்கும் போதே தன்னோட ட்வின் பிரதரை வந்து அவர் சாப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு, பசி எடுத்த காரணத்தினால. அப்படி பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே இவர் கொஞ்சம் ரகடான டைப், மோஸ்ட் யூலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயத்தை கேட்கும்போது. பட் இது அவரோட ஆர்ஜினில் ஒரு சின்ன பார்ட் தான், ஒரு சின்ன ஒரு குண்டூசி மாதிரியான பார்ட் தான். இதை தாண்டி இவர் எப்படியெல்லாம் பவர் அப்ஸ் ஆனார், எப்படி இந்த மொத்த வேர்ல்டையுமே அவர் ஹியான காலத்தில் டேக் ஓவர் பண்ணார், அப்புறம் அவருக்கான ஃபால் எப்படி அமைஞ்சது அப்படின்றது வந்து இப்போ வரையுமே சொல்லப்படல. அதில் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது, லைக் ஃபேன் தியரிஸும் இருக்குது. எப்படின்னா, ஹியான காலத்தில் இவரே தன்னோட பாடியை வந்து கெஞ்சோக்கு கிட்ட சப்ரஸ் பண்ணி ஒவ்வொரு விரல்களுக்கும் அவரோட பவர்ஸ் வந்து கொடுத்து ஸ்பிரிட் பண்ணி அவர் வந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பட் ஏன் அதை சுக்குனா செய்யணும், அவ்வளோவா நம்புகிற மாதிரி இல்லை, அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அந்த ரீசன். இதை தாண்டி சுக்குனாவும் ஒருத்தர் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு, டிஃபீட் பண்ணி மொத்த பவர்ஸையும் விரல்களில் அடைச்சி அந்த விரல்களை வந்து தூக்கி போட்டாங்க. லைக் எப்படின்னா, ஜாக்கி சேனலில் ஷிண்டு கதை மாதிரி தான், ஷிண்டு வந்து கொடுங்கோலாச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது எல்லாமே ஜப்பானை பேஸ் பண்ணதானே, ஜப்பானில் இதுக்கான இது மாதிரியான ஒரு மித்தலாச்சி இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு கொடுங்கல் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இது மாதிரி அவனோட சக்தி எல்லாத்தையும் ஒரு இதில் ஒன்றுச்சு, அது வந்து உலகத்தில் வெவ்வேறு இடங்களை பிரித்து வச்சிட்டாங்கன்ற ஒரு மித்தலாஜி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதுவும் இருந்தது ஷிண்டுவும், இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் பண்ண மாதிரி இதை வந்து காட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது அவரை டிஃபீட் பண்ணது யார், டிஃபீட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் யார் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது. தினத்தை தாண்டி சட்டோரோ கோஜோ மறுபடியும் வருவாரா வரமாட்டாரா அதெல்லாம் வேற. இப்போ சட்டோரோ கோஜோக்கான கிளான் என்ன, இது வந்து பல பேர் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான கேள்வி. ஏகப்பட்ட பேருக்கு
அதுக்கு ஏகப்பட்ட கிளான்ஸ் எல்லாம் இருக்கு. சட்டோரோ கோஜோக்கு வந்து பாத்தீங்கன்னா கோஜோ கிளான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கோஜோ கிளான்ல இவர் மட்டும் தான் ஒரு சிங்கிள் மெம்பரா இருக்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது. அந்த கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் இங்க அவங்க என்ன ஆனாங்க, முக்கியமா இந்த சிக்ஸ் ஐஸ்னா என்ன, இந்த சிக்ஸ் ஐஸ்க்காக இந்த கோஜோ கிளானை வந்து ஒரு சில பேர் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரி கூட போயிட்டு இருக்கு. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா ஸ்டில் அதெல்லாம் கெகே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை, மேபி சொல்லலாம்னு வச்சிருக்கலாம். பட் இப்போ வரையும் கோஜோக்கான கதைகள் எங்கேயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ற காரணத்தினால இப்போ வரையும் நமக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிய வரல. கோஜோ அந்த ஒரு கிளான்ல அவர் மட்டும் தான் இப்போ வரையும் சர்வைவலா இருந்தார் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. அவர் இறந்துட்டார், இப்போ அவரும் இல்லை. மேபி சட்டோரோ கோஜோ மறுபடியும் ரிட்டர்ன் ஆனா அதை பேஸ் பண்ண ஆர்ஜின்ஸ் ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு. லைக் இப்போ எப்படி ரியோமன் சுக்குனாக சொல்றாங்களோ அது மாதிரி அவருக்கான ஆர்ஜின் சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. தென் இதை தாண்டி ஜுஜுட்சு கைசன் சீரீஸ்லயே ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர், அது யாருன்னா டெஞ்சன் தான். டெஞ்சனோட வயசு கிட்டத்தட்ட 1200 மேல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரியோமன் சுக்குனாக்கே வந்து பாத்தீங்கன்னா 1000-1100 இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரியோமன் சுக்குனாவோட ஒரு 100-200 வருஷம் இவர் வந்து சீனியர் தான். அப்படி பார்க்கும்போது இவருக்கான ஆர்ஜின் என்ன, இவர் வந்து ஒரு சைட் ஆஃப் பாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஜுஜுட்சு கைசன்ல நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலுமே இவங்களோட ஃபேஸ் ஆஃப் நடந்திருக்கா சுக்குனாக்கும் இவருக்கும். ஸோ இவர் எதுக்காக போராடிட்டு இருக்காரு, இதை பேஸ் பண்ணி கெஞ்சாக்கும் இப்போ டென்ஜனை நோக்கி தான் வந்து குறிய வச்சிருக்காரு. இவங்களுக்குள்ள அந்த காலத்துல என்ன ரைவல் நடந்தது, எதுக்கான ஒரு போட்டி நடந்தது அப்படின்றது வந்து இப்போ வரையுமே நமக்கு வந்து புரிய வரல. ஒருத்தர் வந்து உலகத்தை காப்பாத்துறக்காக தான் நான் போராடுறேன், இவங்ககிட்ட வந்து உலகத்தை வந்து எப்படியாவது காப்பாத்தணும், ஹியான காலத்துல சுக்குன அந்த உலகத்தையே வந்து ஆட்சி செஞ்சா அப்படின்ற ஒரு ரீசன் வந்து டென்ஜன்ட்டா இருந்தாலுமே இப்போ வரையுமே டென்ஜன் அதுக்கான எந்த ஒரு விஷயமும் செஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ வந்து சுக்குனாக்கு எதிர்த்து சண்டை போட்டு உயிரை விட்டுக்கிட்டு இருக்கிறது ஜுஜுட்சு ஐயில இருக்கக்கூடிய சாசர தான். அவர் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த ஜுஜுட்சு ஐயில மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் டென்ஜனையுமே சொல்றாங்க. அது ஏன் பவர்ஃபுல் சொல்றாங்க, இது மாதிரியான கேள்விகளும் அதிகமா இப்ப எழும்புது. சோ முக்கியமான கேள்வி, டென்ஜன் இப்ப ஏன் பேட்டில் வரல, அவர் ஏன் இந்த பேட்டில் கலந்துக்கல, ஏன்னு ஒரு மறைமுகமான இடத்துல இருக்காரு. அந்த ஒரு ரீசனும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியா தான் இருக்கு. இதெல்லாம் தான் இன்னும் ஸ்டில் பேலன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய பல முக்கியமான கேள்விகள் சீரீஸை பொறுத்த வரையும். ஒரு சில கேள்விகளுக்கு இப்போ வர சாப்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விடை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கேள்விகளுக்கும் வரக்கூடிய சாப்டர்ஸ்ல ஆன்சர் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர்ல வந்து சோல் ஸ்வாப்பிங் பவரை பத்தினா ஒரு சில விஷயங்கள் வந்து பிளாஷ்பேக்ல பேசியிருப்பாங்க. லைக் யூஇக்கு வந்து சோல் ஸ்வாப்பிங் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியும், இதை தாண்டி நம்ம யூஜி குசகாபை இவங்க ரெண்டு பேரும் சோல் ஸ்வாப்பிங் மூலமா ட்ரைனிங் எடுத்த மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பல முக்கியமான குவெஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கமிங் சாப்டர்ல இவங்க வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை தாண்டி கெகே ஓன் ஸ்டோரி வச்சுதான் எழுதுறாதா, இல்ல ஃபேன்ஸோட தியரிஸ் வச்சுதான் அவரோட ஓன் ஸ்டோரியை அதுக்கேத்த மாதிரி ஃபிளெக்சிபிளா அந்த ஸ்டோரிஸ் வந்து ரீரைட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்விகளும் அப்பப்போ வந்து எழும்புது. இதை பத்தி ஓவராலா தனியா வந்து ஒரு வீடியோ பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. லைக் கெகே வந்து ஒரிஜினல் ஸ்டோரி தான் எழுதுறாரா, இல்ல ஃபேன்ஸ் சொல்ற ஸ்டோரியை தான் எழுதுறாரா அப்படின்றத பத்தி வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பத்தி ஒரு தனி வீடியோவை நம்ம பேசலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கவர் பண்ணாத நீங்க கேட்கணும்னு நினைச்ச ஏதாவது கேள்விகள், உங்களுக்கு தோணி இருந்த ஏதாவது ஒரு மிஸ்டீரியஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பாபா, டேக் கேர் ஃப்ரம் A ஸ்கொயர்.